நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் இனி நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், ஆடி மாத ராசி பலன்கள், 17/7/2024 முதல் 16/8/2024 வரை 31 நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. 4ஆம் தேதி ஆடி 4 பௌர்ணமி திதி, ஆடி 19 அமாவாசை திதி வருகிறது. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி விசாகம் 4ஆம் பாதம் அனுசும் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் இருந்து அங்கிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார், குருவோடு இணைஞ்சிருக்கிறார் 7ஆம் இடத்தில். இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. இந்த விருச்சிக ராசிக்கு நேரம் நல்ல நேரமாக கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா பாருங்கள். உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வக்ரமாயி 3ஆம் வீட்டில் இருப்பதாக ஐதீகம். அப்போ சனி பகவான் யோக பாக்கியங்களை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார், நம்பர் ஒன். நம்பர் டூ, 7ல் வந்து குரு இருக்கார், 7ல் சூரியனே இது செவ்வாய் பகவான் இருக்கார், சூரியன் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஆடி மாதம் ஒரு யோகமான ஒரு மாதம், அமக்கலமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். நேரம் நல்ல நேரம், உங்களுக்கு நல்லாவே இருக்க போகிறீங்க. தொழில் உத்தியோகம் எப்படி இருக்க போகுது, அது நல்லா இருந்தால் மற்ற விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும் இல்லையா. அப்போது உங்களுக்கு 10ஆம் இடம் அப்படின்னும் பொழுது 10ஆம் இடத்தை யார் பார்க்கிறார்கள் அப்படின்னா சனி பார்க்குறேன். 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் 9ல் இருக்கார். ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருப்பது சிறப்பு. ஆனாலும் கூட இந்த 10ஆம் இடத்தை சனி பார்ப்பது சிறப்பல்ல. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சின்சியாரிட்டி, டெடிக்கேஷன், மேலாமணிக்கியாக வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிக உழைப்பு தேவைப்படுகிறது. சும்மா கேஷுவலாக போய் எதையும் பண்ணிவிட்டு வேலை செய்ய முடியாது. ரொம்ப அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது, அது சொந்த தொழிலாகட்டும் இல்லை உத்தியோகமாகட்டும். ஆனால் பாருங்கள், கிரகங்களுடைய சாதகமான நிலை உங்களுக்கு யோகமான அமைப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம். 7ல் குரு இருக்கார், அதாவது கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் வரும்பொழுது யோகமான பலன்களை வாரி வழங்குவார் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. இப்போ 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்க கொடுத்து வைக்கணுங்க, அற்புதம், அற்புதத்திலும் அற்புதம். அதாவது குடும்பத்தில் இதுவரைக்கும் சண்டை சச்சரவு இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் விலகி சகஜ நிலைக்கு மாறக்கூடிய சூழல். நண்பர்கள், ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள். உதாசீனப்படுத்திய உறவினர்கள் உங்களை வந்து மெச்சுவார்கள். உங்களுக்கு பார்த்திங்க சொன்னால் 7ஆம் இடம் சிறப்பாகிடுது. திருமண வயதில் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் திருமணத்திற்கான ஒரு காலம், குருபலன் வந்தாச்சா, குருபலன் வந்தாச்சு. அப்போது திருமணம் கைகூடி வரும், கணவன் மனைவி ஒற்றுமை, சிறப்பான ஒரு காலம். 7ல் குரு இருக்கிறதால இது மட்டும் இல்லைங்க, 7ல் குரு இருந்தால் நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எதிர்வோடு பக்கத்து வீடு அக்கம் பக்கம் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எல்லாம் இன்மை உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குன்னா நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்ற அளவுக்கு சூப்பர்.
இந்த குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார். பதினோராம் இடத்தை யார் ஒருவனுக்கு குரு பார்த்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லைங்க. எண்ணிய செயல் ஈடேறும், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாத காரியம் கூட தானால் நடந்து முடியும், சக்சஸ் ஆகும். வீட்டில் மூத்த சகோதரர் சகோதரிகள் இருந்தால் அவங்களால் அனுகூலங்கள் கிடைக்கும். மொத்தத்தில் பதினோராம் இடம் என்பது லாபம், எந்த ஒரு தொழில் கேஷுவலாக பண்ணால் கூட அது ரெட்டிப்பு லாபத்தை தேடித்தரும். ஆனால் நேரம் பொண்ணான நேரம், ஏன் சூப்பரான நேரம் ரிச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ரெட்டிப்பு லாபத்தை பெறக்கூடிய காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். அது தொழிலாகட்டும் உத்தியோகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் வேணுமா ப்ரமோஷன், ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அந்த இன்க்ரிமெண்ட் உள்பட ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம், எண்ணிய செயல் ஈடேறும் இடம். லாபம் மட்டுமல்ல, நம்ம நினைக்கிற காரியம் சாதிக்கக்கூடிய நேரம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வயசானவங்க எல்லோருமே, இல்லை சொந்தக்காரங்க நட்பு வட்டாரம் எல்லோரும் உங்கள் பேச்சுக்கு ஆமோதிப்பாங்க, எஸ் சொல்லுவாங்க. இந்த ராசியை குரு பார்க்குறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலாகட்டும் இல்லை உத்தியோகத்திலாகட்டும் உங்கள் முழு திறமையை, முழு வீச்சை பயன்படுத்தி அதை சக்சஸ் பண்ணக்கூடிய காலம், வெற்றி பெறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இது நாள் வரைக்கும் இருந்து வந்த இப்போ அதாவது கௌரவ பிரச்சனை, சில அசிங்க அவமானங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க இல்லையா, சனி பார்த்தது இல்லையா, இப்போ குரு பார்க்குறாரு. அதெல்லாம் வந்து சமூகத்தில் நல்ல பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய தருணம் வந்தாச்சு. மூணாம் இடத்தை குரு பார்க்குறார். இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம், அவங்களால அனுகூலம் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. ஒரு சிலர் குறுகிய தூர பிரயாணம் மேற்கொள்வீர்கள், அதனால் அனுகூலம் கிடைக்கும். ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள். மற்றபடி சனி பகவான் நாளில் இருந்து உங்கள் உடம்பு கெடுத்தார். உங்கள் தாய்க்கு உடம்பு சுகம் இல்லாமல் இருந்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்தீங்க, இப்போ அவங்க எழுந்து நடமாட தூங்குவாங்க, அவங்க உடம்பு ஆல்ரைட் நல்லாயிடும். அதே போல் உங்களுக்கு முட்டு வலி, கைகால் வலியெல்லாம் இருந்திருக்கும், இப்போ அதெல்லாம் சரியாகி சகஜ நிலைக்கு மாறக்கூடிய ஹெல்த்து வைஸ் உங்களுக்கு, ஹெல்த்து வைஸும் இல்லை வெல்த்து ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கக்கூடிய காலம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் வரலாம். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் ஏழில் அமர்ந்து ராசியை பார்ப்பது என்பது கௌரவம், புகழ், அந்தஸ்தை பெறக்கூடிய நிலை. அதுலேயும் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, ஏன்னா அவர் நாலாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்குறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், அதாவது இந்த மெடிக்கலில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், மருந்து உற்பத்தியாளர்கள், தயாரிப்பாளர்கள், மருந்து கடை வச்சுருக்கிறவங்க, அதாவது மெடிக்கல் ஷாப்பு, டாக்டர்ஸு, செவிலியர்ஸு, இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நிலை.
அதாவது செவ்வாயும் குருவும் இணைந்து இருக்கிறதால பிரபல யோகம்னு சொல்லலாம். இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம். இது நாள் வரைக்கும் 10/11 இருந்திருப்பீங்க, இப்போ உங்களுக்கு முதன்மைப்படுத்தி உங்களுக்கு ஃபோக்கஸ், நீங்கள் ஃபோக்கஸ் ஆகி நீங்கள் முன்னிலைப்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் வந்து ஒரு விஐபியாக மாறக்கூடிய ஒரு சூழலும் வந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமில்லை, கல்வித்துறை, கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான காலம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்கு கெடுக்கக்கூடிய சனி பகவானே சாதகமாக இருக்கிறார். அப்போது குரு பகவான் சாதகம், செவ்வாய் சாதகம், இப்படி கிரகங்களுடைய நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும். ஏழுக்குடையவன் பாருங்கள், 9-10 இருக்காங்க சுக்கிரன். அப்போது பெண்களால் அனுகூலம், பெண்களால் ஆதாயம் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி தொட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூடும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லது நடக்கக்கூடிய காலம் இந்த ஆடி மாதம். நீங்கள் நலமாக இருக்கப் போகிறீர்கள். விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள், இந்த மாதம் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.